அரவுண்ட் த வேர்ல்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க அதிபரின் குடியிருப்பு மற்றும் அலுவலகமான வெள்ளை மாளிகையின் வரலாறு மற்றும் அவற்றின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அயர்லாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அடிமைகள் மற்றும் குடியேறியவர்கள் அடங்கிய ஒரு பணிக்குழுவால் வெள்ளை மாளிகை கட்டுமான பணி 1792 தொடங்கியது. சரியாக 8 வருடங்கள் கழித்து நவம்பர் 1, 1800 முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. இந்த வெள்ளை மாளிகை ஜேம்ஸ் ஓகன் என்ற ஐரிஷ் கட்டடக் கலைஞரால் வடிவமைக்கப்பட்டு வெள்ளை வர்ணம் பூசப்பட்ட மணல் கற்களால் கட்டப்பட்டது. வெள்ளை மாளிகை போர்டிகோக்கள் இல்லாமல் 85 அடி 6 அங்குலங்கள், அதாவது 26.1 மீட்டர் அகலம் கொண்டது. போர்டிகோக்களுடன் 152 அடி அகலம், மேலும் 18 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டது வெள்ளை மாளிகை. அமெரிக்க அதிபர் தங்கியிருக்கும் வெள்ளை மாளிகை 412 கதவுகள், 147 ஜன்னல்கள், 28 நெருப்பிடங்கள், 7 படிக்கட்டுகள், 3 லிஃப்ட், 132 அறைகள், 32 குளியலறைகள் என அற்புதமான சிறப்பம்சங்கள் கொண்டது. மேலும் வெள்ளை மாளிகைக்கு ஒரு நாளைக்கு சுமார் 6000 பார்வையாளர்கள் வருகிறார்களாம். அது மட்டுமின்றி 140 விருந்தினர்களுக்கு சமையலறையில் உணவை வழங்க முடியுமாம். மேலும் டென்னிஸ் கோர்ட், ஜாக்கிங் ட்ராக், நீச்சல் குளம், மூவி தியேட்டர், பில்லியர்ட் அறை மற்றும் பந்து வீச்சல் லேன் போன்ற வசதிகளை கொண்டுள்ளது. வெள்ளை மாளிகையில் வாழாத ஒரே அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன், ஏனெனில் அவருடைய பதவிக்காலம் 1797 முடிவுக்கு வந்தது. ஆனால் வெள்ளை மாளிகை கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு 1800. அது மட்டுமின்றி ஜார்ஜ் வாஷிங்டன் 1799 காலமானார். வெள்ளை மாளிகையில் வாழ்ந்த முதல் அதிபர் ஜான் ஆடம்ஸ், இவர் அமெரிக்காவின் 2வது அதிபர். 1812 அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷுக்கும் இடையே நடந்த போரில் பிரிட்டிஷ் வெற்றி பெற்று 1814 வெள்ளை மாளிகைக்கு தீ வைத்து விட்டார்கள். தீ வைத்ததற்கு காரணம், 1812 ஜூன் மாதம் கனடா நாட்டில் உள்ள ஒன்டேரியோவின் யார்க் நகரத்தின் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரிட்டிஷ் துருப்புகள் அவ்வாறு செய்தார்கள். 1901 அதிகாரபூர்வமாக அதிபர் தியோடர் ரூசிவெல்ட் வெள்ளை மாளிகை என்று பெயர் சூட்டினார். அதுவரை அந்த கட்டிடத்தை நிர்வாக மாளிகை என்றே அழைத்து வந்தார்கள். 377 ஊழியர்கள் வெள்ளை மாளிகையில் பணியாற்றுகிறார்கள். வெள்ளை மாளிகையின் வயது 228. இதுவரை 18 ஜோடிகள் வெள்ளை மாளிகையில் திருமணம் செய்து கொண்டார்களாம். 2020 வெள்ளை மாளிகையின் மொத்த மதிப்பு 232,372 அமெரிக்க டாலர்களாம். அடுத்து கூறப்போகும் தகவல்கள் உண்மையிலேயே உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கும். வெள்ளை மாளிகையில் பணியாற்றி கொண்டிருக்கும் போதும் வாழ்ந்து வந்த போதும் இதுவரை 10 நபர்கள் உயிரிழந்துள்ளார்கள். 1940 ஒரு முறை அதிபர் சர்ச்சில் முன்னாள் அதிபரான ஆப்ரஹாம் லிங்கனின் ஆவியை வெள்ளை மாளிகையில் பார்த்தாராம். சரியாக குளியலை முடித்தவுடன் ஆப்ரஹாம் லிங்கனை கண்ட சர்ச்சில் அதிர்ச்சியில் குட் ஈவினிங் மிஸ்டர் பிரசிடென்ட் என்று வணங்கினாராம். வெள்ளை மாளிகையின் செயல்பாடுகள் பகட்டானவை என்றாலும் கூட அவை இலவசம் அல்ல. ஒவ்வொரு மாதத்தின் முடிவிலும் மளிகை பொருட்கள், பணியாளர்களுக்கு மணிநேர ஊதியம், தனியார் கட்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் தூய்மைப்படுத்தப்படும் குழுக்கள் மற்றும் பிற செலவுகளுக்கும் அதிபரிடம் இருந்து கட்டணம் வசூலிக்கப்படுகிறதாம். இறுதியாக வெள்ளை மாளிகை எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம்.
சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் ஆகியவற்றை குறிக்கிறது. மேலும் அமெரிக்க நாட்டின் அதிபர் வரலாறு மற்றும் மக்களின் சின்னமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.